வணக்கம் நண்பர்களே, தக்கலை கத்தோலிக்க இளையோர் இயக்க ஃபெய்த் அண்ட் லைஃப் என்ற வலைத்தொடரின் 16வது அத்தியாயம் வழியாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் இந்த அத்தியாயத்தில் திருப்பலியின் சிறப்பு குறித்தும் திவ்ய நற்கருணையின் முக்கியத்துவம் குறித்தும் பார்க்க இருக்கிறோம். அதற்காக நாம் யூகேட் நூலின் 208, 210 முதல் 211, 216 முதல் 217 மற்றும் 220 முதல் 221 ஆகிய எண்களை தேர்ந்தெடுத்திருக்கிறோம். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்கிறது ஐம்பெரும் காப்பியங்களுள் ஒன்றான மணிமேகலை. உணவின்றி வாழ்வில்லை எனலாம். நம் உடலுக்கு ஊட்டச்சத்து அவசியம். உணவுப் பொருட்கள் வழியாக ஊட்டச்சத்து உள்வாங்கப்பட்டு நமது அணுக்கள் திடப்படுத்தப்பட்டு உடல் வலிமை பெறுகின்றது. நீங்கள் எதை உண்கிறீர்களோ அதுவாகவே மாறுவீர்கள் என்னும் கூற்றும் உண்டு. கிறிஸ்தவர்களாகிய நாமும் திருப்பலியின் போது ஒரு உணவை பெற்றுக்கொள்கின்றோம். அதுவே திவ்ய நற்கருணை. திவ்ய நற்கருணை என்பது இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமும் என்பது நாம் அறிந்ததே. இது நம் உடலுக்கான உணவு அல்ல, மாறாக இது நம் ஆன்மாவுக்கான உணவு. இங்கே நாம் இயேசுவை பெற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய இயல்போடு அவர் ஒன்றாவதில்லை. மாறாக அவர் நம்மை சொந்தமாக்கி தமது இயல்புக்கு ஏற்ற முறையில் நம்மை உருமாற்றும் புதுமை நடக்கின்றது. நாம் கிறிஸ்துவாக மாறுகின்றோம், இல்லை என்றால் கிறிஸ்தவர்களாக மாறுகின்றோம். இன்றைய தினம் நாம் திருப்பலி அல்லது திவ்ய நற்கருணை கொண்டாட்டத்தின் சிறப்பு குறித்து பார்ப்போம். முதலாவதாக 3 அருளடையாளங்கள் நுழைவு அருளடையாளங்கள் என அறியப்படுகின்றன. அவையாவன: திருமுழுக்கு, உறுதி பூசுதல் மற்றும் திவ்ய நற்கருணை. ஆனால் அனைத்து அருளடையாளங்களுடையவும் மையமாக திகழ்வது திவ்ய நற்கருணையே. இதற்கு தகுந்த காரணம் உண்டு. இயேசு என்றென்றைக்குமான மீட்பை மனிதர்க்கென ஏற்படுத்துவதற்காக சிலுவையில் தம்மையே ஒப்பு கொடுத்தார். பலிபீடத்தில் ஒப்புக் கொடுக்கப்படும் அப்பமும் ரசமும் இயேசுவின் திரு உடலும் திரு இரத்தமுமாக மாறுகின்றது. இரண்டாவதாக, திரு அவையானது திருப்பலியை கிறிஸ்தவ வாழ்வனைத்தின் ஊற்றும் உச்சியுமாக காண்கிறது. 2 வத்திக்கான் திருச்சங்கம், திருச்சபையின் 11. திருப்பலியில் நாம் பங்கெடுத்து இயேசுவின் திரு உடலையும் திரு இரத்தத்தையும் பெற்றுக்கொள்வதை விட உன்னதமான மேன்மையான வேறு எந்த செயலும் திரு அவையில் இல்லை. உடைக்கப்பட்ட அப்பத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது சிலுவையில் உடைக்கப்பட்ட இயேசுவோடு நாம் ஒன்றாகிறோம். கிண்ணத்திலிருந்து ரசத்தை பருகும்போது சிலுவையில் இரத்தம் சிந்திய இயேசுவோடு நாம் இணைகிறோம். மூன்றாவதாக, இயேசு திருப்பலியை நிறுவி அதை நினைவாக கொண்டாட கட்டளையிட்டார் என்பது தொடக்க கால திருச்சபை தொடங்கிய மரபாக உள்ளது. இறைவார்த்தை எழுத்தாக்கம் பெறுவதற்கு முன்னரே இது வாய்மொழி மரபாக கிறிஸ்தவ சமூகத்தில் நிலவியது. திருத்தூதரான தூய பவுல் தமது திருமுகத்தில் இதனை எழுத்து வடிவத்தில் முன்வைக்கின்றார். குரந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 15:23-25 வரையிலான இறைவசனங்கள் இதை நமக்கு தெளிவாக்குகின்றன. புனித பவுல் இவ்வாறு கூறுகின்றார்: ஆண்டவரிடமிருந்து நான் எதை பெற்றுக்கொண்டேனோ அதையே உங்களிடம் ஒப்படைக்கின்றேன். அதாவது, இயேசு காட்டி கொடுக்கப்பட்ட அந்த இரவில் அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு, இது உங்களுக்கான என் உடல், இதை என் நினைவாக இவ்வாறு செய்யுங்கள் என்றார். அப்படியே உணவு அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து, இந்த கிண்ணம் என் இரத்தத்தால் நிலைப்படுத்தப்படும் புதிய உடன்படிக்கை, நீங்கள் இதிலிருந்து பருகும்போதெல்லாம் என் நினைவாக இவ்வாறு செய்யுங்கள் என்றார். 4வதாக, திருப்பலி இல்லை என்றால் திரு அவை என்ற ஒன்று இல்லை. திருப்பலி வழியாகத்தான் திரு அவை நிலை கொள்கிறது. அதன் இயல்பை திருப்பலி கொண்டாட்டங்களிலிருந்து பெற்றுக்கொள்கின்றது. திருச்சபையை உயிருடன் வைக்கும் இதயமாக திருப்பலி விளங்குகின்றது. ஒவ்வொரு முறையும் திரு அவை திருப்பலியை நிறைவேற்றும் பொழுது அவள் புத்துணர்வு பெறுகின்றாள். திரு உணவை பெற்றுக்கொள்ளும் பொழுது இயேசுவின் உடலாக மாறுகின்றாள். திரு அவை என்பது பல அழகிய கட்டிடங்களின் தொகுப்பு அல்ல, மாறாக அது நம்பிக்கை கொண்டோரின் கூட்டம் என்பது நாம் அறிந்ததே. நாம் திவ்ய நற்கருணையை பெற்றுக்கொள்வதால் தான் திரு அவையின் உறுப்பினர்களாக இருக்கின்றோம். பங்கு கோயிலில் ஒருவரை உறுப்பினராக உருவாக்குவது கருத்தியல் ஒற்றுமைகளோ ஒத்துப்போகும் மனநிலையோ அல்ல, மாறாக இயேசுவின் உடலே. 5வதாக, நாம் இயேசுவின் பிரசன்னத்தை குறித்து பார்ப்போம்.
ஒவ்வொரு முறையும் திருப்பலி நிறைவேற்றும் பொழுது இயேசு மறைவாக அதே வேளையில் உண்மையாக திவ்ய நற்கரணையில் பிரசன்னமாகின்றார். திருப்பலி என்பது வெறுமனே ஒரு நினைவு கொண்டாட்டம் அல்ல. சிலுவையில் ஒப்புக் கொடுக்கப்பட்ட பலியானது இன்றும் பலிபீடத்தில் ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. நம்முடைய மீட்பின் திட்டம் நிறைவேற்றப்படுகின்றது. இதன் வழியாக கடவுளின் உயிரளிக்கும் ஆற்றல் நம்முள் செயலாற்றுகிறது. ஆறாவதாக, திருப்பலி நம்முடைய வாழ்வோடு பின்னி பிணைக்கப்பட்டுள்ளது. நம்முடைய அன்றாட வாழ்வின் துன்பங்களையும் இயலாமைகளையும் இயேசுவின் பலியில் நம்மால் ஒப்புக் கொடுக்க இயலும். காயத்தை ஆற்றும் மருந்தை திருப்பலி கொண்டுள்ளது. காரணம், இயேசுவின் பாடுகள் நம்மை குணப்படுத்தும் ஆற்றல் மிக்கவை. நாம் எந்த நிலையில் இருந்தாலும் நம் ஒவ்வொருவரையும் கடவுள் தேடி வருகின்றார். தனிப்பட்ட முறையில் நம்முள் எழுந்தருளி நம்மை திடப்படுத்துகின்றார். அவர் நமக்குள் பிரசன்னமாகின்றார். ஏழாவதாக, நாம் திவ்ய நற்கருணையை பயன்மிக்க முறையில் பெற்றுக்கொள்வதற்காக நமக்கு சில தகுதிகளும் தயாரிப்புகளும் தேவை. முதலாவதாக, திவ்ய நற்கருணையை பெற்றுக்கொள்பவர் திரு அவையின் உறுப்பினராக இருக்க வேண்டும். அடுத்ததாக, மனசான்றுக்கு எதிராக பெரிய பாவம் செய்திருந்தால் ஒப்புரவு அருளடையாளத்தை பெற்ற பின்னரே திவ்ய நற்கருணையை பெற்றுக்கொள்ள வேண்டும். அவ்வாறே நம்முடைய சகோதர சகோதரிகளிடம் நாம் ஒப்புரவாக வேண்டும். திவ்ய நற்கருணையை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு மணி நேரத்திற்கு முன்னர் உபவாசம் மேற்கொள்ள வேண்டும். கண்ணியமான உடை அணிந்து திருப்பலியில் பங்கேற்க வேண்டும். இறுதியாக, திருமுழுக்கு மற்றும் உறுதி பூஸ்தல் வழியாக நாம் பெற்றுக்கொண்ட அருள் வரங்களை புதுப்பிக்கவும் அதில் தொடரவும் திருப்பலி நமக்கு அவசியம். நாம் திருப்பலியில் பங்கெடுக்கும் பொழுது கடவுளின் பிள்ளைகளாக மாறுவதோடு மட்டுமல்லாமல் தூய ஆவியாரின் இல்லங்களாகவும் மாறி இயேசுவின் உடலின் உறுப்புகளாகின்றோம். மற்றொரு அத்தியாயத்தில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.